ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபைனான்ஷியல் டைரி சேனல். நம்ம இன்றைக்கி பேச போகிற சப்ஜெக்ட் என்னென்னா, நம்ம வந்து காசை வந்து சேவிங் பண்ணுற பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டிப்ஸ் இருக்குது, அது நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். காசை வந்து நமக்கு வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லி மட்டும் கிடையாதுங்க, சம்பாதிக்க கூட நம்ம வந்து அதை சேவிங் பண்ணுறது கூட தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அது கரெக்ட், அந்த மாதிரி பண்ணோம், ஆனால் கூட வந்து நம்ம வந்து காசை வந்து சேவிங்கும் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து இந்த இடத்துல சேலரி, அடுத்த இடத்துல சேலரி அதோட அதிகமாக இருக்குது சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அது சேஞ்ச் பண்ணோம், இருந்தாலும் நம்ம வந்து எங்கே ஒர்க் பண்ணால் கூட நம்ம வந்து சேவிங் பண்ணுற வந்து நம்ம ஹேபிட்டு வச்சுக்கணும். ஏன்னா சேவிங்கு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமு ஆக மாட்டீங்க. வாங்க கொஞ்சம் டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு போகிற முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க என்னென்ன டிப்ஸ் இருக்குது பார்க்கலாம். நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் பட்ஜெட்டை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுங்க. பட்ஜெட்டை வந்து க்ரியேட் வந்து இது வந்து ஒரு பேசிக் ஸ்டெப்ஸு, மணி மேனேஜ்மெண்ட்டோட இது ஒரு வந்து பேசிக் ஸ்டெப்புங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பண்ணணும். உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன செலவு வருதுன்னு சொல்லி இந்த மந்த்தே வந்து நீங்கள் வந்து பட்ஜெட் ஒன்று போட்டு வைக்கணும். அதில் உங்களுக்கு வந்து என்னென்ன அதோட இன்கம் வரப்போகுது, அதில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் போகுதுன்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணிவிட்டு அந்த பட்ஜெட்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் டூ, ட்ராக்கிங். இந்த க்ரியேட் பண்ண பட்ஜெட்டை வந்து ட்ராக்கிங் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க காரில் வந்து ஸ்பீட் மீட்டர் இருக்கும், அதில் வச்சுட்டு அந்த கார் ஸ்பீட் மீட்டரை வச்சுட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் கார் வந்து எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இருக்குது, எவ்வளோ வேகத்தில் அது போயிட்டு இருக்குது சொல்லி. அதே மாதிரி தாங்க சேம் இது. நீங்கள் பட்ஜெட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டீங்க, ஆனால் அது வந்து ட்ராக்கிங் பண்ணலைன்னா அது வந்து எல்லாமே வந்து வேஸ்ட் ஆகிடுங்க. ஏன்னா நீங்கள் ட்ராக்கிங் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து நீங்கள் வந்து நீங்கள் பண்ண பட்ஜெட் வந்து கரெக்டாக போயிட்டு இருக்கா, இல்லை வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கான்னு நமக்கு வந்து இதை மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சேல் ஆஃபர். சேல் ஆஃப் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் வந்து ஆஃபர் வந்து நிறைய இடத்துல வந்து ஆஃபர் போட்டிருப்பாங்க, அந்த ஆஃபர் டைமில் போய் நம்ம வந்து அந்த சேல் ஆஃபர் இருக்கிற டைமில் 20% 40% அந்த மாதிரி சேல் ஆஃப் போடுவாங்க. இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவிலலாம் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் எல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சேல் ஆஃப் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த டைமில் வந்து அந்த ஆஃபர் டைமில் வந்து நம்ம வந்து அந்த பொருளை வாங்கிட்டால் நம்ம வந்து அதுலேருந்து வந்து காசை வந்து நம்ம வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ சேல் ஆஃப் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். காஸ்ட் சேவிங் பண்ண டிப்ஸ்லேயே பே லெஸ் பண்ணுறேங்க. பே லெஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து அதுக்காக வந்து நீங்கள் வந்து வாங்கிட்டு பாதி காசு தான் கொடுக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க மோஸ்ட்லி வந்து நம்ம ஆளுங்க வந்து பார்கிங் பண்ணுவாங்க. பார்கிங் பண்ணுறது நல்லது தாங்க, ஆனால் பார்கிங் பண்ணுறது எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம வந்து ஆட்டோக்காரர்கிட்ட இல்லைன்னா நம்ம வந்து வெஜிடபிள் வித்துட்டு வர ஆளுகிட்ட இவங்ககிட்ட எல்லாம் நம்ம வந்து பார்கிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன காசுக்காகலாம் வந்து பார்கிங்கு பண்ணக்கூடாது. இதை வந்து வேறு ஒரு வழியும் இருக்குது, இது இது எப்படி வந்து நீங்கள் வந்து பே லெஸ் பண்ணணும் சொல்லி. இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வெளியே மூணு டைம் நீங்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னு நினச்சிக்கோங்க. காலையில் டிஃபன் ஒரு 50 ரூபா, லஞ்ச் ஒரு 100 ரூபா, நைட்டு ஒரு 50 ரூபா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூணு டைம் வந்து வெளியே சாப்பிட்றதுனால இவ்வளோ எக்ஸ்பென்ஸு வருது உங்களுக்கு 200 நினச்சிக்கோங்க. இதே வந்து நீங்கள் வந்து ஒரு டைமு லஞ்ச் டைம் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா இந்த 100 ரூபா வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து நிறைய டெக்னிக் இருக்கும். நீங்களே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே வந்து நீங்கள் வந்து பே லெஸ் பண்ண முடியும்னு நீங்களே யோசிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து காசை வந்து சேவ் பண்ணலாம். இந்த சேல் டெக்னிக் ட்ராப்லேருந்து நம்ம தப்பிக்கணுங்க. நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம், சில இடத்துல நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை வந்து அந்த பக்கமாக நம்ம வந்து போயிருப்போம், நமக்கு வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், ஆனால் வந்து அந்த பொருளை வந்து நம்ம வாங்கிக்குவோம். சில டைம் சேல் டெக்னிக்கை வந்து அந்த மாதிரி வந்து ஆஃபர் வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அந்த மாதிரி வந்து அவங்க வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இது இஎம்ஐயில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லி வந்து ஒரு சேல் டெக்னிக்கை வச்சுட்டு அவங்க வந்து அதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ராப்பில் வந்து இது பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ட்ராப்பில் மாட்டிக்காமல் நீங்கள் வந்து அதிலேருந்து நீங்கள் வந்து தப்பிக்கணுங்க. இந்த வீடியோவோட ஒரு கடைசி பாயிண்ட் இருக்குங்க, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இது என்னென்னா, கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது நீங்கள் வந்து கம்மி பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு சொல்கிறது ஒரு எனிமி நினச்சிக்கோங்க. ஏன்னா அந்த கிரெடிட் கார்டு இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய இடத்துல நம்ம வந்து அந்த தேவையில்லாத டைமில் கூட நம்ம வந்து அந்த காசை வந்து அந்த டைமில் நமக்கு வாங்கக்கூடாத பொருள் கூட நம்ம வந்து வாங்குவோம். இது வந்து ஒரு எனிமையை வச்சுக்கோங்க.
இப்போது கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுற டைமில் அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த கஷ்டம் தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து வாங்குகிற டைமில் நீங்கள் நினைப்பீங்க, நீங்கள் இப்போது கட்ட தேவையில்லை, காசு நம்ம அடுத்த மாதம் தான் கட்ட போகிறீங்க சொல்லி. ஆனால் அடுத்த மாதம் கூட உங்கள் பேக்கெட்லேருந்து தான் நீங்கள் வந்து கட்ட போகிறீங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நீங்கள் வந்து காசை யூஸ் பண்ணுங்கள். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இல்லை, யூஸ் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு வந்து தேவை இருந்துச்சு அந்த அது அந்த கார்டு மூலியமாக வந்து சில டைமில் நமக்கு அந்த பாயிண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி யூசேஜ் டைமில் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த பொருள் வந்து நீங்கள் வாங்கி தான் ஆகணும்னா, உங்களோட அது நீட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீடியோ மூலமா வந்து நீங்கள் வந்து சில டிப்ஸை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. நான் நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி. ஸோ என்னோடய சேனலு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.